எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு தகுந்த ஒரு சுச்சுவேஷன் பாட்டு என்ன தெரியுங்களா? வழி நெடுக கரடி மல்லி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் போகிற பாதை எல்லா பக்கமும் இந்த கரடிகள் வந்து மலர்தூவி உட்காந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கே நம்முடைய பணத்தை வந்து கீழே இறக்கி விடுறக்கு. அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாருமே செகப்பாக இருக்கானு. சரி, இந்த சமயத்தில் வந்து அமெரிக்காவுடைய ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவனும் நெகட்டிவாக இருக்கானுங்க. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எப்படி இருக்கு, சிக்னல் வந்து வீக்காக தான் இருக்கா. நம்ம இந்தியாவில் பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கோவிட்டை பற்றி எல்லாம் ஈஸியாக மறந்துருக்காங்க. மறுபடியும் மார்க்கெட் இறங்குற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிப்பானுங்க. அதுக்கு காரணம் கோவிட்னு பேர் வைப்பாங்க. ஆல்ரெடி இங்கே டெய்லி 5000 கேஸ், 10000 கேஸ்னு போயிட்டுருக்கு இந்தியாவில். ஆனால் மார்க்கெட் இறங்கும் போது எது காரணம் இல்லைன்னா கோவிட் தான் காரணம்பாங்க. டே, அது கடந்த 15-20 நாளாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். இப்போ இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு சின்ன கேப் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இந்த கேப் தான் அவன் நம்மளுக்கு வைக்க போகிற ஆப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தாங்க முதல்ல ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கேப்பாக அப்படியே விளையிட்டு இருப்பானுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 50-100 பாயிண்ட் சேர்ந்தாப்பில் இறம்பிட்டான்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு அப்புறம் அந்த கேப் இன்க்ரீஸ் ஆயிரும். மறுபடியும் அந்த ஹையை தாண்டினா தான் பையிங் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ முதல்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ஒரு சின்ன கேப் வச்சிருக்கான். இந்த கேப் தான் நம்மளுக்கு வைக்க போகிற ஆப்பா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல, அடுத்த வாரத்தில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க வந்து எவ்வளவுதான் ப்ரெஷர் போட்டாலும் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் காலப்போக்கில் வந்து ப்ரெஷர் போட போட அவங்களே சோர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த HCLTech அப்படின்ற ஷேர்னுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி TCS, இன்ஃபோசிஸ்னு அவங்களுடைய கொடுத்த ரிசல்ட் எதுவுமே சரியில்லை, ஷேர் மார்க்கெட் அவங்கள கீழே இறக்கி விட்டுருச்சு. ஆனால் இந்த HCLTech வந்து எதிர்த்து நின்னா, நேற்றே எனக்கு நல்லா தெரியும் இந்த HCLTech என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் அவன் எதிர்த்து நின்று மேலே ஏறினா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. 1060 ரூபா இருந்தவன் இப்போ 1043 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த HCLTech வந்து என்ன, அவங்களுடைய டார்கெட் என்ன, அவங்களுடைய அனலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்கிறாங்க, இந்த HCLTech வந்து 1250 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. 1250 அப்படின்றது கடந்த ஒரு வருஷத்தில் லிஸ்ட்லேயே இல்லை, அவன் எங்கேயோ மேலே இருக்கு 1250. இருந்தாலும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னே அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, 1160 போகுன்றாங்க. இந்த பயம் மட்டும் பாருங்கள். இந்த ஜெஃப்ரிஸ் மட்டும் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்களுடைய கணிப்பு இந்த ஷேர் 1050 ரூபா தான் இதுக்கு வந்து கரெக்டான ரேட் அப்படின்றான். அவன் ஆல்ரெடி 1043 தான் இருக்கான். ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து இன்ஃபோசிஸ் பெருசா, HCLTech பெருசா, இல்லை TCS பெருசா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றீங்க, உங்களுடைய முடிவு என்ன? அதாவது அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த TCS வாங்குறத விடவும் இன்ஃபோசிஸ் வாங்குறத விடவும் இன்றைக்கி அவன் HCLTech ரிசல்ட் கொடுத்ததுனால எல்லோரும் HCLTech பக்கம் சாஞ்சிட்டாங்க. லாங் டேர்மில் இன்ஃபோசிஸ் TCSலாம் கூட இன்னும் கொஞ்சம் இறங்கி ஏற மாதிரி தெரியிறான். பட் HCLTech-க்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு HCLTech-க்கு எல்லோரும் ஒரு மாதிரி பாசமாக, HCLTech மேலே திடீர் பாசம் வந்து அவங்களுக்கு பிச்சுக்கிட்டு ஆடுது. ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு டெக் கம்பெனிஸில் இவனுக்கு லீடிங் top 3 இவனுக்கு 3 பேர் தான் இருக்கானுங்க, HCLTech, இன்ஃபோசிஸ், TCS. அந்த சமயத்தில் இப்போ எல்லாத்தினுடைய கண் பார்வை HCLTech மேலே சாயுது. சரி, நம்ம இப்போ HCLTech வந்து ஒரு 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா, 5 வருஷத்தில் 100% போட்ட பணத்தை டபுள் பண்ணி காமிச்சிருக்கான் இந்த HCLTechnologies. சரி, TCS 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் 81% தான் லாபம் பண்ணி காமிச்சிருக்கான். இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்ஃபோசிஸ் எல்லாத்தையும் விட 106% அதிகமாக லாபம் அப்படின்னு காமிச்சிருக்கான். ஆனால் இதில் நீங்கள் யாரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி, இன்ஃபோசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக மேலே 1900 வரைக்கும் போயிட்டு இப்போ 1224. TCS வந்து மேலே வந்து பெருசாக ஏறல, 3900 போயிட்டு இப்போ 3124. HCLTech வந்து 1273 போயிட்டு இப்போ 1043. ஸோ திரும்பி மேலே போகிற மாதிரி இருந்தால் இன்ஃபோசிஸ் தான் நல்ல மேலே அதிகமான ப்ராஃபிட். ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு HCLTech மேலே தான் எல்லோரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதுதான் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த HCLTechnologies ஷேர் வச்சுருக்கிறவங்க உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுக்கலாம். நண்பர்கள், இப்போ இந்த டெஸ்லா மேலே பல பிரச்சனைகள் இப்போ இருக்குது. அவங்க வந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே மார்ஜினை கம்மி பண்ணி ஒரு மாதிரி அவங்களுடைய சேல்ஸ் பெருசாக ஆனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது கம்மியாக இருக்குது, அதனால இந்த ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்று வந்து அவங்க டெஸ்ட் பண்ண ராக்கெட் அப்படின்றது ஒன்று
அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய டெஸ்ட் சக்சஸ்ஸா, அது இவ்வளவு தூரம் மேல போய் பறந்துதானே வெடிச்சிருக்கு, அது எங்களுடைய டெஸ்ட் எல்லாம் வந்து சக்சஸ்ஸா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல டெஸ்லாவை பத்தி மிக்சட் தாட்ஸ் வர இந்த சமயத்துல நம்ம அமெரிக்க நண்பர்கள் யாராவது இருந்தா கேட்டு சொல்லுங்க, இந்த கேத்தி வுட்ஸ் ஆர்க் அப்படின்றவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த டெஸ்லா கம்பெனி எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, 2027 நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப நம்ம இருக்கிற 2023, அப்போ ஒரு ஷேரை வாங்கி 4 வருஷம் கழிச்சு என்ன டார்கெட் இருக்குமோ அதை நோக்கி போறாங்க. இப்ப டெஸ்லாவை நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா அவ வெறும் 162 ரூபாயில இருக்கா. இந்த ஷேர் எப்படி இங்கிருந்து $2,000 போகும்னு எனக்கு உண்மையிலேயே ஒரு மாதிரி ரொம்ப கேள்விகளாக இருக்குது. ஸோ அமெரிக்கக்கார நண்பர்கள் யாராவது இந்த டெஸ்லா பற்றி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா இவெல்லாம் 2,000 போகிறதுக்கு தகுதி உண்டா அப்படின்றத யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம அமெரிக்கக்காரனை எப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறான், அவன் பீஸா பர்கரை கண்டுபிடிச்சி வெளியிட்டான்னா நம்மளும் போய் பீஸா பர்கரை வாங்கி சாப்பிட்றோம். அந்த கணக்குக்கு அமெரிக்காவுடைய டெக் இண்டெக்ஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் கீழே இறங்கினா நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸையும் கீழே இறக்கி விட்றான். அப்போ திருப்பி அவன் ஏறுனா நம்மளால ஏறத்தானே வேணும். அதாவது 2022 கணக்கு பண்ணி பாருங்க, இந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து இவன் இறங்கினதுனாலதான் நம்மளால இறங்கினாலே இறங்கிட்டு இப்ப அவன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது சமீபத்தினுடைய உச்சம், சமீபத்தில் எந்த ஸ்விங் ஹையோ அந்த ஸ்விங் ஹை கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம அப்படியே நம்மளுடைய ஐடி இண்டெக்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளே 2022 என்ன பண்ணாங்கன்னா அவன் இறங்கினதுனால தான் நம்மளும் இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து அவன் நம்ம கொஞ்சம் ஏறினா மறுபடி இறங்கி கிடக்கிறோம். ஆனால் அந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் மேலாப்பில் இருக்கா. இதெல்லாம் அநியாயம் அக்குருமோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அமெரிக்கக்காரனை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் ஆகி கிடக்குது. இது ஏன் இவ்வளோ பெரிய மிஸ்மேட்ச்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த இன்ஃபோசிஸ் தான். அவன் குப்புனு திங்கக்கிழமை அன்னைக்கு 10% இறங்கினதுனால தான் நம்ம பெரிய கேப்பாக இப்போ காமிக்குது. இல்லைன்னா கடைசிக்கு நம்ம இந்த இடத்துலயாவது இருந்திருப்போம். அவனுடைய நாஸ்டாக் இண்டெக்ஸ் இந்த இடத்துல இருக்கா, அவன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்ட்டு போயிடலாம். பட் எது எப்படியோ அமெரிக்கக்காரன் நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் மேலே ஏறிட்டான் டெக் இண்டெக்ஸில். நம்மளால கீழே விழுந்தவங்க கீழே தான் விழுந்து கிடக்குறாங்க. நண்பர்களே, இந்த வோடஃபோன் ஐடியா கம்பெனி முதல்லயே திறமையாக செயல்பட முடியல அப்படின்றதுனால தான் அவன் இறங்கி கிடக்குறான். இப்போ இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஐடியா ஷேர் காலையில் 10% ஏறியிருந்தா இப்போ 5% இறங்கிவிட்டான். இன்னைக்கு எதுக்கு அந்த 10% மேலே ஏறினா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய டைரக்ட் முதல்ல இந்த குமாரமங்கலம் பிர்லா அப்படின்றவர் வந்து முதல்ல மேனேஜர் ரோலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே போயிட்டு இப்போ மறுபடி திரும்ப வந்து அடிஷ்னல் டைரக்டர் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறார். அவருடைய போர்டில் அந்த கம்பெனியினுடைய போர்டில் வந்து மறுபடி ஜாயின் பண்ண போகிறார். இந்த நியூஸை கேட்ட உடனே இந்த ஐடியாவை மேலே ஏறி வந்துட்டான். ஆனால் ஒரு அப்புறாணி ஒரு இன்னோசன்ட் ஃபெல்லோக்கு என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து எங்கிருந்து இறங்கியிருக்கான்னா 40 ரூபாயிலிருந்து இறங்கியிருக்கான். அப்பவும் அவர் இவர் 20 மாதம் முன்னாடியெல்லாம் அந்த கம்பெனியினோட போர்டில் இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அப்போ எதுவுமே பண்ணலை. அந்த கம்பெனி இப்போ கீழே 6 ரூபாய்க்கு பத்து படுத்து கிடக்கிறான். இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் இவனுக்கு 10% ஏறி ஆடுறானேன்னு தெரில. இவன் என்னைக்கெல்லாம் ஐடியா ஏறுறானோ அன்னைக்கெல்லாம் இண்டஸ் டவருக்கு ஒரு கொண்டாட்டம் தான். காலையில் 144 ரூபா இருந்தா இப்போ வெறும் 140 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுக்கும் அந்த கம்பெனி உருப்பிடுமோ, கொடுத்த கடன்லாம் திரும்பி வந்துடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இண்டஸ் டவர் மேலே ஏறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்கள், உண்மையிலேயே இந்த சயின்டிடே ஷேர் வந்து வேற லெவலுங்க, வேற லெவல். இவனு ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான், ஆனால் இன்னைக்கு இவன் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இவனை 5% மேலே ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்க 5 இயர் சார்ட் எடுத்து போட்டு பாருங்க, 1 இயர் சார்ட் எடுத்து போட்டு பாருங்க, அவன் எங்கே இருந்த ரேட்டு. இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து நம்ம டிசிஎஸ் எல்லாம் தட்டு தடுமாறிட்டு இருக்கோம். இவனு ஒரு டெக் கம்பெனி தான், இவன் பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, இருக்கிறதுலே இயர் ஹைல வந்து மறுபடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இந்த சிஎன்ட் வச்சிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்த்துக்கள். நண்பர்களே, அனலிஸ்ட்டு சில ஷேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. இப்போ வந்து சில அனலிஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த ஐசிசி செக்யூரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் ஏஞ்சல் ஒன் செக்யூரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி அவனை கீழே மேலே ஏற்றி கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த ஐ செக்யூரிட்டிஸ், அதாவது ஐசிசி செக்யூரிட்டிஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், சார்ட் வைஸ் பார்த்தோம்னா அவன்கிட்ட வந்து கீழே எங்கேயுமே ஒன்று பெரிய சப்போர்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கான், சரிங்களா. ஸோ அந்த சப்போர்ட்லேருந்து தான் அவன் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே போனவன், போன வேகத்தில் மேலேருந்து 2-3 நாள் இறங்கிட்டான். அட கொடுமையா, இங்கே பார்த்தீங்களா 460 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இப்போ ஜஸ்ட் 429 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஸோ இங்கிருந்து கீழே வந்தால் நேச்சுரலாகவே ஒரு 408 ரூபாயில் சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் அனலிஸ்டினுடைய கண் பார்வையில் இந்த ஐசிசி செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று விழுந்துருக்கு. ஷேஃப்லர் இந்தியா அப்படின்றதையும் நம்மளுடைய அனலிஸ்ட் தொடர்ந்து அதை என்னன்றது அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்த ஷேரை நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவன்லாம் ஒரு காலத்தில் ஏற்றம் மட்டுமே இவன் வாழ்க்கையில் இருந்ததுங்க, இவனுடைய வாழ்க்கையில் இறக்கம்ன்றதே கிடையாது. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவன்லாம் தொடர்ந்து 2-3 வருஷமா அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷேப்லர் இந்தியா இப்போ ஒரு சைட்வேஸில் ட்ரெண்டில் வந்து விழுந்திருக்கான்.
ஸோ இந்த இந்த சைட்வேஸ்லேருந்து மேலே ஏறி வந்த வரும் பட்சத்தில் மறுபடியும் ஒரு 3,100 வரலாம். ஆனால் இப்போ அனலிஸ்ட் எதுக்கு இதை எடுத்து வச்சு போது பெயின் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்னுடைய சார்ட் பேட்டர்னில் இவன் கொஞ்சம் செல்லிங் சிக்னல் தான் இருக்கான். கீழே வந்தானா அடுத்து 2,600 தான் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அடோடா இங்கே பார்த்தீங்களா ஏபிஎஃப்ஆர்எல், இந்த ஏபிஎஃப்ஆர்எல் வந்து அனலிஸ்டுடைய கண் பார்வையில் வந்து இருந்திருக்கு. அவன்லாம் வந்து ஓரளவுக்கு வெட்டுக்கிளி ரகம் தான், ஒரு ஒரு மாடர்னைஸ்டு வெட்டுக்கிளி ரகம் தான். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இருந்திருக்கான். ஸோ மேபி இங்கிருந்து மேலே போகலான்னு தான் நினைக்கிறேன். நானே என்னுடைய இந்த 5,000 போர்ட்ஃபோலியோவில் எவனோ ஒருத்தர் இன்றைக்கி ஏறியிருக்கான், யார் 7% ஏறியிருக்கான், அந்த டாடா இன்வெஸ்ட்டு. அவன்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினானே எனக்கு 2,400 டார்கெட் இருக்கு. மேபி இந்த டாடா இன்வெஸ்டர்லாம் வந்து டார்கெட்டுக்கு வந்துட்டான்னு வச்சிங்களேன், அதை கொடுத்து விட்டுட்டு கம்பெனி இந்த ஏபிஎஃப்ஆர்எல் வாங்கிக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு நியோகமாக இருக்குது. ஸோ இந்த ஏபிஎஃப்ஆர்எல் வந்து என்னுடைய 5,000 போர்ட்ஃபோலியோலாம் அடுத்த வாரத்தில் வாங்கணும், ஏதாவது ஒரு 2-3 ஷேரு அதில் வந்து இந்த ஏபிஎஃப்ஆர்எல் வாட்ச் லிஸ்ட்டில் தூக்கி வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி அதுலேயும் ஒரு டார்கெட் சொல்கிறாங்க, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மேலே போகிற உண்மையிலேயே என்னுடைய சார்ட் பேட்டர்லேயே அது கொஞ்சம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து மேலே போனான்னா ஒரு 90 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத தான் பார்க்குறேன். ஸோ இது போன்ற பங்குகள் அது மட்டும் இல்லை, கம்மின்ஸ் இந்தியா, ஓ ஏபிஎஃப்ஆர்எல் ரெண்டு அனலிஸ்ட்களுடைய கண்பார்வையில் இருக்குது, கம்மின்ஸ் இந்தியா, இஏஐ ஹெச் ஹோட்டல், இந்த டாடா மோட்டர் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை கண்பார்வையிலே வச்சுருக்க போகிறாங்கன்னு தெரியல. அனலிஸ்ட்டுகள் பேப்பரை ஓப்பன் பண்ணால் போதும், இந்த அனலிஸ்ட் டாடா மோட்டரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, இதுக்கு டார்கெட் கொடுத்துருக்காரு, இதை வந்து இன்றைக்கி இந்த வார ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரே நியூஸ் வருது. ஸோ இந்த டாடா மோட்டருக்கு என்றைக்கு தான் நியூஸ் ஓயும்னு தெரியல. எது எப்படியோ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏபிஎஃப்ஆர்எல் அப்படின்ற ஒன்று கிடச்சிருக்கான். பார்க்கலாம் ஒரு லாபகரமான கம்பெனியாக என்ன அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இவனை தூக்கி வச்சுக்க வேண்டியதான். இப்படித்தான் நான் அனலிஸ்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நிறைய ஷேரு அதில் டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஷேர் ஓரளவுக்கு நல்லா இருக்கே எனக்கு அப்படின்ற மாதிரி பிடிச்சி டாடா இன்வெஸ்ட் எடுத்து வச்சேன். இன்றைக்கி எண்ணத்துக்கு 7% என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.